யூனிட் நைனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அ ஃபுல்லி கனெக்டட் நெட்ஒர்க் டோபாலஜி இஸ் அ டோபாலஜி இன் விச் தேர் இஸ் அ டைரக்ட் லிங்க் பிட்வீன் ஆல் பேர்ஸ் ஆஃப் நோட்ஸ். கிவன் அ ஃபுல்லி கனெக்டட் நெட்ஒர்க் வித் என் நோட்ஸ், த நம்பர் ஆஃப் டைரக்ட் லிங்க்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் என் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஒரு நாலு நோட் எடுத்துப்போம். டைரக்ட் லிங்க் டு ஆல் பேர்ஸ்ன்றது, இது ஏ, இது பி, இது சி, இது டின்ற பட்சத்தில் ஏலேருந்து பிக்கு, ஏலேருந்து டிக்கு, ஏலேருந்து சிக்கு. சிமிலர்லி பிலேருந்து ஏக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, ஸோ பிலேருந்து டிக்கு, பிலேருந்து சிக்கு. அடுத்தது டிலேருந்து ஏ அண்ட் பி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ஸோ டிலேருந்து சிக்கு அண்ட் சி. இதனால் வந்து புதுசாக ஏதோ லிங்க் போட தேவையில்லை, ஏதாவது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணால் போதும். இந்த டைரக்ட் லிங்க் பிட்வீன் ஆல் பேர்ஸ் ஆஃப் நோட்ஸில் ஈச் நோட் வில் பி கனெக்டட் டு என் மைனஸ் ஒன் நோட்ஸ். இப்போ ஏ வந்து வில் பி கனெக்டட் டு பிசிடி, பி வில் பி கனெக்டட் டு ஏசிடி, அந்த மாதிரி. த டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என் இன்டு என் மைனஸ் ஒன், அதாவது ஒவ்வொரு நோடுக்கும் என் மைனஸ் ஒன் நோட்ஸ் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்கிறது. ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ நோட்ஸ், நமக்கு வந்து ரெண்டு லிங்க் தேவையில்லை. அதாவது ஏக்கும் பிக்கும் ஒரு லிங்க் இருந்தால் போதும், ஏ ஒரு லிங்க்கும் பி ஒரு லிங்க்கும் போட தேவையில்லை. அதனால் அந்த ஒரு லிங்கை மட்டும் நம்ம வச்சுட்டு இன்னொரு லிங்கை எடுத்துடலான்றதுனால நமக்கு இந்த என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்லேருந்து பை டூன்னு எடுக்கிறோம். அதனால் இத்தனை லிங்க்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றது தான் நாம் கன்க்ளூட் பண்ணுறது. இதில் ஃபோர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு எடுத்துப்போம். ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ அண்ட் டூ இன்ட்டு த்ரீ வில் கிவ் மீ சிக்ஸ். இதில் மொத்தம் சிக்ஸ் லிங்க்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இதை டீட்டெயில்டாக சொல்லணுன்னா நோடு ஒன்னை பொறுத்த வரைக்கும் அது என் மைனஸ் ஒன்னு நோடுக்கு அது லிங்க் எடுக்குது. நோட் டூவை பொறுத்த வரைக்கும் என் மைனஸ் டூக்கு லிங்க் எடுக்குது. ஏன்னா இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி அப்படின்னு எடுத்துச்சு, அதாவது ஏல வந்து நம்ம ஃபோர் நோட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபோர் மைனஸ் ஒன்னு சொல்லி த்ரீக்கு கனெக்ட் பண்ணுச்சு. பி என்ன பண்ணுச்சு, வெறும் டிக்கும் சிக்கும் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுச்சு. அப்போ டூ லிங்க்ஸ் தான் இருந்தது, இப்போ த்ரீ மைனஸ் ஒன், ஸோ என் மைனஸ் டூன்னு கொண்டு வரும். சிமிலர்லி நோடு என் மைனஸ் ஒன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிங்க், அதாவது கடைசி நோடுக்கு, இப்போ டி வந்து வெறும் சி கூட மட்டும்தானே கனெக்ட் ஆச்சு, அந்த மாதிரி. அண்ட் நோடு என் வில் ஹாவ் ஜீரோ லிங்க்ஸ், ஏன்னா சி கூட எல்லாமே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கு புதுசாக எந்த லிங்க்குமே போடலை. ஸோ இந்த ஆர்டரை தான் வந்து நம்ம இப்படி சம் பண்ணி என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூன்னு கொண்டு வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஃபோர் வில் பி த ரைட் ஆன்சர். என் நோட்ஸ் ஒரு ஃபுல்லி கனெக்டட் நெட்ஒர்க்கில் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டைரக்ட் லிங்க்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் n into n minus 1 by 2. We'll move on to the next question. What is the name of the protocol that allows a client to send a broadcast message with its MAC address and receive an IP address in reply? எதை send பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா MAC address send பண்ணுறோம் and எதை receive பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா IP address receive பண்ணுறோம். So let's look on two protocols. ARP, RARP. ARP is Address Resolution Protocol and RARP is Reverse Address Resolution Protocol. In the Address Resolution Protocol, என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, there will be a logical address. அதை என்னன்னு ரிசால்வ் பண்ணி நமக்கு அதோட ஃபிசிக்கல் அட்ரஸ் என்னன்றதை கொடுத்துரும். ஆர்ஏஆர்பி என்ன பண்ணோம், அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் என்னன்றதை வாங்கிட்டு நமக்கு லாஜிக்கல் அட்ரஸ் என்னன்றதை கொடுத்துரும். ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்றது தான் அந்த மேக் அட்ரஸ், லாஜிக்கல் அட்ரஸ்ன்றது தான் ஐபி அட்ரஸ். இப்போ எதை சென்ட் பண்ணி எதை ரிசீவ் பண்ணுறோன்னா மேக்கை சென்ட் பண்ணி ஐபியை ரிசீவ் பண்ணுற பார்ட் இந்த பார்ட்டு. அப்போ த கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆர்ஏஆர்பி.
ARP என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் மேப் அ 32-bit ஐபி டு 48-bit ஃபிசிக்கல் அட்ரஸ் ஆர் மேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆர்ஏஆர்பி என்ன பண்ணோம்னா, 48-bit மேக் அட்ரஸ்ஸு, அதாவது அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ்ஸை 32-bit ஐபி அட்ரஸ்க்கு மேப் பண்ணி விடுது. இதில் வி ஹாவ் அதர் டூ டேர்ம்ஸ், டிஎன்எஸ்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம், டொமைன் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ்ஸை மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டொமைன் நேம் கேட்டோன்னா அதோட ஐபி எடுத்து கொடுக்கும், ஒரு ஐபி கொடுக்குறப்ப அந்த டொமைன் நேம் என்னன்றதை எடுத்து கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ நேமிங் சிஸ்டம் யூஸ் டு ஐடென்டிஃபை கம்ப்யூட்டர்ஸ் ரீச்சபிள் வயா த இன்டர்நெட் ஆர் ஐபி நெட்ஒர்க்ஸ். டொமைன் நேம்னு சொல்லலாம், இல்லை யூஆர்எல்னு கூட இதை நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ICMP ப்ரோட்டோக்கால், இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். இதை வந்து நம்ம ஒரு எரர் ரிப்போர்ட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, டிவைசஸ் வித்தின் அ நெட்ஒர்க் யூஸ் டு கம்யூனிகேட் ப்ராப்ளம்ஸ் வித் டேட்டா டிரான்ஸ்மிஷன். எதை பார்த்தினா, வெதர் டேட்டா ரீச்சஸ் டெஸ்டினேஷன் அட் ரைட் டைம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் வில் பி ஆப்ஷன் நம்பர் 3. நவ் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். யூ ஆர் டிசைனிங் அ லிங்க் லேயர் ப்ரோட்டோகால் ஃபார் அ லிங்க் வித் பேண்ட் வித் 1 GB பர் செகண்ட் ஓவர் அ ஃபைபர் லிங்க் வித் லென்த் ஆஃப் 800 km. ஸோ அந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் லிங்கோட இது 800 km. அஸ்யூம் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் திஸ் மீடியம் இஸ் 2 lakh km பர் செகண்ட். ஸோ இதில் நமக்கு ஸ்பீடு வந்து 2 lakh km பர் செகண்ட். வாட் இஸ் த ப்ரொபகேஷ்னல் டிலே இன் திஸ் லிங்க்? ப்ரொபகேஷ்னல் டிலேனா என்ன? டைம் டேக்கன் பை த ஃபஸ்ட் பிட், எத்தனை பிட்ஸ் அனுப்பினாலும் அந்த ஃபஸ்ட் பிட் டு ட்ராவல் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் எண்ட் ஆஃப் த லிங்க். ஸோ நம்ம எத்தனை அனுப்பினாலும் அதில் அந்த ஃபஸ்ட் பிட் போய் அந்த ரிசீவர் எண்டில் சேருதில்ல, அந்த டைமை தான் வந்து நம்ம ப்ரொபகேஷன் டிலேன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொபகேஷன் டிலேயோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா, இட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 800 km டிவைடட் பை 2 lakh km பர் செகண்ட். இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த 200 இந்த 800 மட்டும் அப்படியே இருக்கட்டும், இதை வந்து நம்ம into 10^3 மாதிரி இதை எடுத்துப்போம். 2, 4 இந்த ரெண்டு ஜீரோஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட் வில் பி லைக் 4/1000 km பர் செகண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த 1000 வந்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ 10^-3 செகண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு நிற்கும். 10^-3 வந்து வி கேன் ஜஸ்ட் டேர்ம் இட் ஆஸ் 4 ms. இப்போ 4 ms ஆப்ஷன் நம்பர் 4 இருக்கு. திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் சே, 200 × 10^3 போட்டுக்கிட்டு 800 போட்டிங்கன்னா இதை மொத்தமாக நமக்கு 4 வந்துடும். ஸோ 4/10/3 செகண்ட்ஸுன்றத நான் 4 × 10^-3 செகண்ட்ஸுன்னு கொண்டு வந்து இதை நம்ம 4 ms கொண்டு வரும். திஸ் இஸ் வாட் வி டூ தேர். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் இட் ஃப்ரம் ஹியர். நவ் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். யூ நீட் 500 சப்நெட்ஸ் each with about 100 usable host address. What network mask will you assign using a class B network address? So class B addressing எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதில் நமக்கு 16-bit network ID இருக்கு and 16-bit host IDக்குன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சப்நெட்ஸ் வந்து
500 இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. சப்நெட்ஸ் 500 இருந்துச்சுன்னா இதுக்கு ஈக்குவலன்ட் ரேஞ்சில் 2 power 9 இஸ் ஈக்குவல் டு 512. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த 16 நெட்ஒர்க் ஐடி இருக்குல்ல, இது கூட நமக்கு 9 பிட்ஸ் தேவை எக்ஸ்ட்ரா ஃப்ரம் ஹோஸ்ட் ஐடி. அப்போ இது எப்படி டிவைட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெட்ஒர்க் அண்ட் ஹோஸ்ட்னு இருக்குன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ஆக்சுவலி 16 and 16 பிட்ஸ். இப்போ நமக்கு சப்நெட்டுக்கு எக்ஸ்ட்ரா 9 தேவை. அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் இது சப்நெட் இது ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட் வந்து ஒரு ஒரு சப்நெட்டுக்கும் தானே ஹோஸ்ட் அட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஹோஸ்ட்லேருந்து நம்ம 9 எடுத்துட்டு மீதி 7 வந்து நம்ம ஹோஸ்ட்லேயே வச்சுருக்கோம். ஸோ இந்த 16 தான் இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் லைக் திஸ். ஹோஸ்டில் இருக்கிற 16 இந்த சப்நெட்டோட 9 நம்ம மைனஸ் பண்ணனா மொத்தமாக நமக்கு ஹோஸ்ட்டுக்கு 7 தான் வரும். சப்நெட் ஐடியில் வீல் ஹாவ் 25 பிட்ஸ் ஆல் டுகெதர். அதாவது நெட்ஒர்க்கையும் சப்நெட்டையும் சேர்த்து நம்ம சொல்லணும். 25 பிட்ஸ் ஃபார் சப்நெட் அண்ட் 7 பிட்ஸ் ஃபார் ஹோஸ்ட். இப்படி கொண்டு வந்து நிறுத்திடலாம். இப்போ இதில் 25 பிட்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா, வி ஹாவ் டு மென்ஷன் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒன்ஸ். ஓகே, அண்ட் 7 பிட்ஸை வந்து நம்ம ஜீரோஸாக ஃபார்ம் பண்ணணும். ஐபி அட்ரஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் டாட்ஸ் யூஸ் பண்ணி இந்த நொட்டேஷனில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். 32 பிட்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி இதை பிரிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 32 பிட்ஸை 4 பிரிக்கணும். இப்போ நமக்கு 8, 4, 2, 1, 16, 32, 64, 128 இருக்கா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8 பிட்ஸை தான் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த 8 மாதிரியே நமக்கு 25 பிட்ஸையும் நம்ம 1 ஆக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டாட் அகெயின் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டாட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ 3 8 சார் இது வரைக்கும் எத்தனை பிட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 பிட்ஸ் வந்திருக்கு. இது கூட ஃபைனலாக ஒரு பிட்டையும் சேர்த்தா 25 பிட்ஸ் வந்துடும். இப்போ இந்த 25 பிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 8, 8, 8, 1 ஆல் டுகெதர் 25. ஓகே, இதெல்லாம் சேர்த்து இட்ஸ் 25. இப்போ அடுத்து 7 பிட்ஸை நம்ம 0 ஆக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 8 பிட்ஸ் இருக்குது, அதை 4 டாட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் இதில் நமக்கு 32 பிட்ஸ் வந்துடுது. இதோடைய டெசிமல் நொட்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம எடுக்கணும். எல்லாமே 1 இருந்ததுன்னா என்ன வரும்னா, 128 + 64 = 192, 192 + 32 + 16 = 48, அண்ட் திஸ் வில் பி அரவுண்ட் 240, 240 ஒரு 15 சேர்த்தோன்னா 255. ஸோ எல்லாமே 1 இருந்ததுன்னா 255 ஃபர்ஸ்ட் 1 நம்ம டெசிமலில் மாத்திரம். இது தனியாக 255, இது 255, இது 255. ஸோ 3 255 இங்கே போட்டுப்போம். 4 லாஸ்ட் பிட் மட்டும் தான் நமக்கு வந்து 1 இருக்குது. ஸோ லாஸ்ட் பிட் இஸ் 128. அப்போ மற்றது எல்லாம் 0 இருந்ததுன்னா இது மட்டும்தான். ஸோ இப்படி இருந்ததுன்னா இட் இஸ் 128 அர்த்தம், அண்ட் திஸ் வில் பி 255. ஸோ இந்த இடத்துல நம்ம 128 மாத்திரம். வாட் நெட்ஒர்க் மாஸ்க் வில் யூ அசைன் யூசிங் எ கிளாஸ் பி நெட்ஒர்க்குன்னு கேட்குறப்ப, இந்த மாஸ்கை தான் நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அவைலபிள் இன் ஆப்ஷன் நம்பர் 2. ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நவ் வீல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Consider the following two statements with respect to IP version 4 in computer networking. இதுல வந்து நமக்கு லூப் பேக் IP பத்தி கொடுத்திருக்காங்க. இட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் செல்ஃப் கனெக்டிவிட்டி. அதாவது சென்ட் அ பேக்கெட் ஃப்ரம் ஹோஸ்ட் டு இட் செல்ஃப். அதாவது நம்ம இப்போ டெவலப்மெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல லோக்கல் ஹோஸ்ட், அதெலாம் வந்து லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐபி அட்ரஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 127 தான் இருக்கும்.
இந்த 127ல 0.0.0ல இருந்து 255 முடிய இருக்கும். இட் இஸ் ஆக்சுவலி ரிசர்வ்டு ஃபார் லூப் பேக். ஆக்சுவலி லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 127.1 யூஸ் பண்ணுவோம். வி கேனாட் யூஸ் இந்த ஸ்டார்டிங்கையும் இந்த எண்டிங் ஐபியும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. வி கேனாட் யூஸ் திஸ். ஓகே, எக்ஸப்ட் தட் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே வந்து லூப் பேக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன க்வெஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்ல த லூப் பேக் ஐபி அட்ரஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் கிளாஸ் பி நெட்ஒர்க்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 127 கவர் ஆகுது, அண்ட் கிளாஸ் பி வந்து 128 191 முடிய கவர் ஆகுது. இது 0னா இதிலிருந்து 127.255.255.255 இந்த ரேஞ்ச் வர கவர் ஆகுது. கிளாஸ் பின்றது இந்த ரேஞ்சிலிருந்து 191.255.255.255 இது முடிய கவர் ஆகுது. இப்போ இது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஏ. அப்போ கிளாஸ் பின்றது தப்பு, இட் ஆக்சுவலி பிலாங்ஸ் டு கிளாஸ் ஏ நெட்வொர்க். ஸோ பி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அடுத்தது த லூப் பேக் அட்ரஸ் இஸ் யூஸ் டு சென்ட் அ பேக்கெட் ஃப்ரம் ஹோஸ்ட் டு இட் செல்ஃப்ன்றது இந்த இடத்துல கரெக்ட். அதனால் கியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. பி ஃபால்ஸ், கியூ ட்ரூன்னு மார்க் ஆகிற ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நவ் வீல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். இந்த டிசிபி ஐபி மாடல் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேஷ் லேயர். என்கிரிப்ஷன் ஆகட்டும் இல்லைனா டீக்ரிப்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மெசேஜோட கண்டென்ட்டை பொறுத்து இருக்கு, ஆர் டேட்டாவோட கண்டென்ட்டு நம்ம சொல்லலாம். ஓஎஸ்ஐ லேயரை பொறுத்த வரைக்கும் அந்த 7 லேயர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் டேக் கேர் பண்ணிக்கும். டிசிபி ஐபி மாடலை பொறுத்த வரைக்கும் ஓஎஸ்ஐயோடைய ப்ரெசன்டேஷன், செஷன், அப்ளிகேஷன் இது எல்லாமே தே ஆர் ஈக்குவல் டு டிசிபி ஐபிஸ் அப்ளிகேஷன் லேயர். அப்போ இது டிசிபி ஐபிக்கு எந்த லேயரை சேர்ந்ததாக இருக்கும்னா அப்ளிகேஷன் லேயரை சேர்ந்ததாக தான் இருக்கும். ஏன்னா ஓஎஸ்ஐயோட ப்ரெசன்டேஷன், செஷன், அப்ளிகேஷன் எல்லாமே டிசிபியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளிகேஷன் லேயர். என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் லேயர்னு ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர்னு மார்க் பண்ணுறோம். நவ் வீல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ வித் ரிகார்ட் டு வேரியஸ் லேயர்ஸ் இன் த இன்டர்நெட் ஸ்டாக். இதில் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபர்மேஷனோட நேம் என்னன்றதை வச்சு தான் கேட்டிருக்காங்க பிஎன்கியூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே லேயர் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு லேயர்லேயும் அதோட நேம் என்ன அப்படின்றத இதில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் லேயர் பார்ப்போம். இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் பிட்ஸுன்னு சொல்லுவோம். அடுத்து டேட்டா லிங்க் லேயர் ஆர் லிங்க் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரேம்ஸுன்னு சொல்லுவோம். நெட்வொர்க் லேயரில் பார்த்தீங்கன்னா இதை பேக்கெட்ஸுன்னு சொல்லுவோம், அண்ட் சம்டைம்ஸ் இதை டேட்டாகிராம்ஸ்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்போர்ட் லேயரை பொறுத்த வரைக்கும் ஒன்று இதை நம்ம செக்மெண்ட்ஸுன்னு சொல்லணும், இல்லைனா டேட்டாகிராம்ஸ் அகெயின். ஸோ யூடிபிலாம் வருது இல்லை அதனால். அடுத்தது அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஒரு டிசிபி ஸ்டாக் வச்சே யோசிக்கலாம். இதில் வந்து வி வில் ஜென்ரலி மென்ஷன் தெம் ஆஸ் மெசேஜ் ஆர் டேட்டா, அண்ட் திஸ் அப்ளிகேஷனில் நான் ஓஎஸ்ஐயோடைய ப்ரெசன்டேஷனையும் இன்க்ளூட் பண்ணுறேன், செஷனையும் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு 3 லேயர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம மீடியா லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லேயர்ஸ் இருக்குல்ல, தே ஆர் கால்ட் ஆஸ் ஹோஸ்ட் லேயர்ஸ். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பி பார்ப்போம். அட் த லிங்க் லேயர், அதாவது டேட்டா லிங்க்ல, அ பேக்கெட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் அ ஃப்ரேம். இட் இஸ் கரெக்ட், அதனால பி இஸ் ட்ரூ. அட் த நெட்வொர்க் லேயர், இந்த இடத்துல
A packet of transmitted information is called a segment. Segment belongs to transport layer. And a packet of information is actually a packet in network layer. அதனால Q is false. P only சொல்ற option number 1 will be the right answer. Now we'll move on to the next question. What percentage of IP version 4? IP address space do all class C addresses consume? Class C-யோட பர்சன்டேஜ் என்னன்றத ஓவரால் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் ஐபி நம்பர்ஸ் ஆஃப் ஆல் கிளாஸஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0 255 முடிய நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பவரில் சொல்லணும்னா 2 power 32 வரும். இந்த அளவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் கிளாஸ் ஏ எல்லாமே பிரிப்போம். ஸோ கிளாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 to 127, class B will be 128 to 191, class C will be 192 to 223, class D 224 to 240, class E 240 to 255. இப்போ இதில் மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 256 இருக்குது. இந்த 256ல 128, அதாவது இதோட பாதியே கிளாஸ் ஏ தான் யூஸ் பண்ணுது. 128 யூஸ் பண்ணுறத நம்ம 50%னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஜீரோவை இன்க்ளூசிவாக எடுத்துக்கிட்டு 127 கவுண்ட் பண்ணோன்னா 128 வரும். அடுத்தது வந்து நமக்கு 64 எடுக்குது, அதனால் இதை நம்ம இதோட பாதின்னு சொல்லி 25%னு சொல்லலாம். அடுத்தது 32 தான் எடுக்குது. 223 - 192 31 கிடைக்கும். 192 இன்க்ளூசிவாக சேர்த்திங்கன்னா 32 கிடைக்கும். அப்போ இதோட பாதி 12.5%. ஸோ த ஆன்சர் ஃபார் கிளாஸ் சி அட்ரஸ் பர்சன்டேஜ் வில் பி ஆப்ஷன் நம்பர் 1. டி அண்ட் இ பார்த்தீங்கன்னா 16 தான் இருக்குது. ஸோ அததும் சேர்ந்து 6.25% அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு நார்மலாக நமக்கு இந்த ஐபி ரேஞ்ச் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குதுன்னு தெரியும்னா நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். தேர் இஸ் அன் ஆல்டர்னேட் வே ஹியர். ஸோ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். கிளாஸ் சியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 bits 110 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த 21 bit வந்து நெட்வொர்க்காகவும் அடுத்த 8 bit வந்து ஹோஸ்ட்காகவும் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 21 + 8 வில் ஓவரால் கிவ் 29 bits, ஆனால் மொத்த ஐபி வந்து 32 bits. ஸோ டோட்டல் ஐபி ஃபோரோடைய பிட்ஸ் வந்து 32ன்றதுனால 2 power 32. அதில் டோட்டல் ஐபி ஃபோர் ஃபார் கிளாஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா 2 power 29, அண்ட் கிளாஸ் சி எப்பயுமே வந்து இந்த 3 bit தான் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால இதை 2 power 29 சொல்கிறாங்க. அப்போ இதோட பர்சன்டேஜ் எப்படி எடுப்பாங்கன்னா 2 power 29 / 2 power 32 × 100. ஸோ திஸ் வில் கிவ் 1/2 power 3 × 100. 100/8 வில் கிவ் யூ 12.5%. ஸோ இப்படி நம்ம டெக்னிக்கலாக பண்ணாலும் நமக்கு இதே பர்சன்டேஜ் தான் வருது. 1/2 power 3 8, so 100/8 தான் நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். Now we'll move on to the next question. The ability to inject packets into the internet with a false source address is known as. எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் என்னன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். மேன் இன் த மிடில் அட்டாக். த அட்டாக்கர் சீக்ரெட்லி ரிலேஸ், அதாவது தே ரிசீவ் மெசேஜஸ், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சீக்ரெட்லி ரிலேஸ் அண்ட் பாசிபிளி ஆல்டர்ஸ் த கம்யூனிகேஷன். பிட்வீன் 2 parties, நானும் இன்னொருத்தவங்களும் பேசிகிட்டு இருக்கோன்றதுக்கு நடுவில் வேற யாரோ ஒருத்தவங்க எங்கள் மெசேஜை மாற்றுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மேன் இந்த மிடில்ன்றப்ப ஒரு ஏ இருக்காங்க, ஒரு பி இருக்காங்க, அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடுவில் ஒரு மேன் இந்த மிடில் அட்டாக் நடக்கிறப்ப இவங்க மெசேஜை வேறு மாதிரி அனுப்புறதும் இவங்க மெசேஜை வேறு மாதிரி அனுப்புறதையும் பார்த்துக்கிறது.
inject packets with a false source address என்ற பாயிண்ட் இதில் இல்லை. Now we'll go for phishing. Phishing என்றது வந்து it's an attack on computer device. இதில் அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, the attacker will try to find sensitive information of users in a fraud manner through electronic communication. எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they will be intending to be from a related trust organization in an automated manner. ஒரு நம்பகத்தன்மையான இடத்துலேருந்து வர மாதிரி ஒரு ஐடியை யூஸ் பண்ணி நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பிராண்டடான நேமில் கூட ஒரு லிங்கை வந்து ஃபால்ஸாக ஜென்ரேட் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை திருடலான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ தட் இஸ் ஐபி ஃபிஷிங். அடுத்தது வி ஹாவ் ஐபி ஸ்னிஃபிங். ஐபி ஸ்னிஃபிங் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபவுட் ஸ்டீலிங் ஆஃப் நெட்வொர்க் அட்ரஸஸ் by reading the packets. Harmful data is sent stamped with internal trusted addresses. So network address திருடி அது மூலமா வேற ஒரு ட்ரஸ்டட் அட்ரஸை ஸ்டாம்ப் பண்ணி ஹார்ம்ஃபுல் டேட்டாவை அனுப்புறது. அதாவது கரெக்டான இடத்துலேருந்து வர மாதிரி தான் வரும், பட் உள்ளே இருக்கிறது ஹார்ம்ஃபுல் டேட்டா. இந்த லாஸ்ட் ஒன் வில் பி ஐபி ஸ்பூஃபிங். இட் இஸ் கிரியேஷன் ஆஃப் ஐபி பேக்கெட்ஸ் விச் ஹாவ் அ மாடிஃபைடு சோர்ஸ் அட்ரஸ். சோர்ஸ் அட்ரஸே வந்து மாற்றிடும் in order to either hide the identity of the sender. So யார் அனுப்புறாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை மாத்திருக்கலாம், or to impersonate another computer system. ஒன்று senderோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமை இன்பர்சனேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், ஆர் போத், ரெண்டுத்துக்காகவும் சேர்ந்தே இருக்கலாம். யூ கேன் டேக் திஸ் டு பி பாயிண்ட் ஒன், திஸ் டு பி பாயிண்ட் டூ. ஸோ எய்தர் இந்த ரெண்டு பாயிண்ட்டாக இருக்கும், ஆர் போத் த பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் ஐபி பேக்கெட்ஸ் வித் அ மாடிஃபைடு சோர்ஸ் அட்ரஸ். ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு இங்கே கரெக்டாக மேப் ஆகிறதுனால, the ability to inject packets with a false source address will be known as IP spoofing. Now we'll move on to the next question. The RSA encryption algorithm also works in reverse. அதாவது, you can encrypt a message with private key and decrypt it using a public key. This property is used in. ஸோ ஆர்எஸ்ஏ அல்காரிதம் வந்து ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம என்கிரிப்ஷனுக்கு ப்ரைவேட் கீயும் டீக்ரிப்ஷனுக்கு வந்து பப்ளிக் கீ யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துல எல்லாமே நம்ம சென்டரோடைய கீ வச்சு தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எதில் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் நம்பர் டூ வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இட்ஸ் அ mathematical scheme for verifying the authenticity of digital messages or documents. இதோட process எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ let's take a person A. இவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் டயக்ராம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுற டயக்ராம்னு எடுத்துப்போம். அந்த மெசேஜை வந்து நாம் சைன் பண்ணுறோம். ஓகே, இந்த சைன் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி சைன் பண்ணுவாங்க. அதாவது தே ஆர் என்கிரிப்டிங் இட். ஸோ என்கிரிப்டட் ஃபார்ம் வில் பி ரெடி ஹியர். நவ்
திஸ் வில் பி சென்ட் டு த ரிசீவர். இங்கே யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்றவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ த பர்சன் ஹேஸ் டு வெரிஃபை. இந்த வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும்னா ஏ இருக்காங்கல்ல அவங்களோட பப்ளிக் கீ வச்சுட்டு நடக்கும். ஸோ பப்ளிக் கீ வச்சு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜ் என்னன்றத பார்ப்பாங்க பி. இதுதான் ஓவரால் ப்ராசஸ். த மெசேஜ் இஸ் என்கிரிப்டட் யூசிங் சென்டர்ஸ் ப்ரைவேட் கீ. And decrypted by sender's public key. And இந்த மெசேஜ் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா sender. ஆனால் decryption யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் பண்ணுவாங்க using the sender's public key. நமக்கு புக்கில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டயக்ராம் போட்டிருப்பாங்க. இந்த சைன் பண்ணுற இடத்த வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அண்ட் வெரிஃபை பண்ணுற இடத்துல வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். பட் திஸ் வில் பி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து இதில் மூணு டேர்ம்ஸ் இருக்குது. இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், டேட்டா கம்ப்ரெஷன், சர்டிஃபிகேஷன். டேட்டா கம்ப்ரெஷன் அதாவது அ ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் நீடட் டு ரெப்ரசன்ட் டேட்டா. கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட டேட்டாக்கும் இந்த க்வெஸ்சனுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்தது இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். திஸ் இஸ் அ மானிட்டரிங் சிஸ்டம் தட் டிடெக்ட்ஸ் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஜென்ரேட்ஸ் அலர்ட்ஸ். When they are detected. வரக்கூடாதவங்க உள்ள வர்றதை வந்து நம்ம இன்ட்ரூடர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்ட்ரூஷன் டிடெக்ஷன்ன்றது அப்படிதான். சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு அலர்ட் கொடுக்கறது. அடுத்தது வந்து சர்டிஃபிகேஷன். இட்ஸ் அ செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து அதோடைய விசிட்டர்ஸ்க்காகட்டும் வெப் சர்வர்ஸ்க்காகட்டும் அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி லெவல் கொடுக்கறது தான் இந்த சர்டிஃபிகேஷன்ன்றது. ஸோ இதை வந்து நம்ம டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் SSL சர்டிஃபிகேட். அதாவது செக்யூர்ட் சாக்கெட் லேயர். இட்ஸ் அ ஸ்மால் டேட்டா ஃபைல் யூஸ்ட் ஆஸ் அன் இன்டர்நெட் செக்யூரிட்டி டெக்னிக். Through which identity, authenticity, and reliability of website or web application is established. இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொவைட் செக்யூரிட்டி லெவல் டு அ வெப்சைட் டு ஜென்ரல் விசிட்டர்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறவங்க அதை பார்க்கலாம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பார்க்கலாம், அண்ட் வெப் சர்வர்ஸ் கூட. வேற ஏதாவது ஒரு வெப் சர்வர் நம்ம பர்டிகுலர் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறப்ப இது ஒரு நம்பகத்தன்மையான ரிசோர்ஸ் தான் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகே, வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் யூனிட் 9 க்வெஸ்சன்ஸ்.